வடநாட்டு அரவணைக்கு இன்னும் கண்ணாளர் கோட்டம் பண்டாரங்கோட்டம் சமையல் பண்றது பண்டாரங்கள் நகை வேலை செய்வதற்காக நகை ஆசாரிமார்கள் அழைத்துக் கொண்டு அரவணைக்கு வரும் போதுதானே அந்த உத்தம அந்த ஒரு சொல்லு அவைய கற்பு பண்டாரத்தையும் ஆசாரி அண்ணன் கூடதை கண்ணில் கண்டு தாமரையானவங்க வாங்கோ வாங்கோ தண்ணி குடிங்கப்ப என்று தண்ணியானது கொண்டு வந்து கொடுக்கோ தண்ணியா இருந்து சாமி சோழா தோட்டியை விட்டுத்தான சீக்கிரமாக வர சொன்னீர்களாம் உண்மைதா ஏதோ பலகாரம் பண்ணணும்னு சொன்னீங்களாமா அப்பா என்ன பலகாரம் பண்றதுங்க என்ன 40 ஆச்சு நான் திருமணம் செய்து கொண்டு வந்தேன் உன்னி உரசனை சரி குண்டையத்தருமார் கவுடரிய காரால நிலையறிய பூபதி சரி மாவிடிச்சா நோபி மலகாஞ்சா பட்டம் என்று சொல்வார்கள் அக்காலத்துல நான் திருமணம் செய்துட்டு வந்து தெஞ்சு வடநாட்டுல இருந்து தென்னாடு வந்து மகுநாள் ஆச்சப்பா சரி எனக்கு குழந்தை குஞ்சோ ஏதொன்றும் கிடையாது 40 ஆகிவிட்டது பார்த்தையா அதனாலே காசி ஒன்னாம் தேசசபைக்கு நாளைய தினத்துல போக வேணும் ஊசி மனம் மேல 9 பாசி மனம் மேல 12 உவேல் 26 கண்ணரண்டை மூடி கையரண்டை ஏந்தி ஈஸ்வரனை தவவளத்தை நோக்கி ஈஸ்வரா ஈஸ்வரன் நான் தவம் புரிய போக வேணும் ஏனென்று கேட்டால் தவத்தில் இருக்கும் போது நான் குழந்தை வரம் கேட்கும் போது குழந்தையினோட கேவகம் வந்து விட்டால் நான் தவமானது என்றது குழந்தை விடும் அப்பா அப்படிங்களா ஆனா குழந்தை மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு போக வேணும் நான் வெறுங்கையில போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்களா நம்மளுக்கு சொத்து சொகம் முகடு முட்டி ஏராளமா கிடக்கிறது ஆனால் தேடும் திரவங்கள் இருக்கிறது குழந்தைய அத்த வந்துட்டா என்று சொல்லி இது நாளைக்கும் விருப்பாடு அத்த வந்துட்டான்னு ஒடியாந்து தோல் மேல ஒண்ணு தொட மேல ஒண்ணு மறு மேல ஒண்ணு அடி மேல ஒண்ணு அத்தை அத்தைன்னு கொஞ்சம் குழாய் கொண்டு இருக்கு சரி பெருங்கையில போய் எப்படியப்பா இருக்கு உண்மைதான் அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சாமி முதல் பலகாரமானது பண்டாரங்கள் நீங்க செய்ய வேணுமப்பா பலகாரம் தானுங்க ஆமா அதுக்கு என்ன அரிய பண்ணி போட்டா போதும் அண்ணா தம்பி கவனிச்சு பலகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாம பண்ணாத பலகாரமா ஆறு திங்க முடியாது அவ்வளவு பெருசா பண்ணிடுவோம் வேப்பண்ணி ஊத்தி எத்தனை லட்டு புடிச்சிருக்கிற நாம வேப்பண்ணி ஊத்திங்கிற ஏன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் பதமா புடிச்சிருக்க நான் பதம் புடிச்சதுக்கு நான் வேப்பண்ணை மின்னால இருந்து அதை நினைச்சிட்டேன் அரமணியாலை அண்ண
அண்ணன் இருவாதி வீரர்களும் என்னென்ன பலகாரம் தர்மபத்னி தாமரை சொன்னார்களோ அதன் பிரகாரம் இனிப்பின் பலகாரம் மட்டுமல்லாமல் காரமும் கூட சேர்த்து செய்து எல்லாம் செய்திருக்கின்றார். ஆமா, இந்த உடஞ்சதெல்லாம் நம்மளை சேர்ந்தது. நாம் பதம் பத்தாம் பிடிக்கிறது அதுக்காகத்தான சுவாமி. தாங்கள் சொல்லிய பிரகாரம் பழங்கள் எல்லாம் பலகாரங்களும் பலவிதமான பழங்களும் எல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கின்றோம். லட்டு தனியா, சிலேபி தனியா, மைசூர்பா, அழகா இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து அடுக்கி வச்சிருக்கிறேங்க. அப்படி ஆகட்டும். அடி போல அஞ்சு லட்சம் கச்சாயா, குதிரை அடி போல ஒடி லட்சம். தாமரை கவனிச்சு எடுத்து ஒரு ஃபேக்டரி அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப செம்பளிங்க பண்டாரத்துக்களை அப்பா வேணுங்கிற வெகுமதியை பெற்று கொண்டு போங்க. ஆகட்டும் என்று சொல்லித்தானே அவர்களுக்கு கூலியை கொடுத்து அது போகும் பலகாரத்தையும் கொடுத்து தாட்டி விட்டார். அந்த நேரத்தில் பொண்ணுகளை ஆசாரிகள் தான் இருவாதி வீரம் அண்ணந்தம்பி வந்து, சுவாமி என்ன நகை செய்யணும்? வெள்ளி வெளிநாட்டுல மணியம் குறிச்சியிலே, ஆமா, மறிச்சொழுந்தா கவுண்டர் வீட்டுல, சிவக்கொழுந்தா கவுண்டர் வீட்டுல, சரி, ஒவ்வொரு பெண் குழந்தை இருக்கிறது. சரி, பெண் குழந்தைக்கு தனியா, ஆண் குழந்தைக்கு தனியாக நகையிலான செய்ய வேணும். அப்படிங்களா? என்னென்ன நகை பண்ணுவானுங்க அப்பா? சுவாமி, அந்த ஆண் குழந்தைகளுக்கான தானே இன்னைக்கு பத்து நல்ல ஜெய்யோன்னு ஜெய்யோ வேணும் அஞ்சு இடியா.
சாமி ஆண் குழந்தைக்கு தனியா பெண் குழந்தைக்கு தனியா தனித்தனியான நகைகள் அடையாவரணமான அலங்காரமான நகைகள் செய்ய வேண்டும் சொல்றீங்க செய்து விடலாம் சுவாமி வேணுங்கக்கூடிய முத்து வைடூரை தீ நீங்கள் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தது ஐயாகிருந்தால் பற்றையாலேயே அரமணையாலேயே பற்ற வைத்து நாங்கள் வேலையை தொடங்குகிறோம் சாமி அப்படி என்று முத்து வைடூரை தீ வளைச்சு கொண்டு வந்து கொடுக்கும் போது முத்து வைடூரை தீ வாங்கி வைத்து அங்கேயே பற்ற வச்சான நம்பி இருவாதி வீரர்களே மூணு பாகு நூறிக்கு நூறிக்கு தங்கத்திலே தங்கத்திலே மூணு பாக